அத்தியாயம் 10. ஜெய்சங்கர் அந்த புத்தக அறையை நோட்டமிட்டான். புத்தக அலமாரிக்கு அருகே இருந்த இருக்கைகளும் கோப்புகளும் அது நூலகம் மட்டுமின்றி தனசேகரின் அலுவலக அறையும் கூட என்பதை உணர்த்தியது. சற்று முன் நடந்த உரையாடல் அவன் நினைவில் வந்து போனது. உனக்கு புத்தகங்கள்னா பிடிக்கும் அஜய்? ஆமா, அதுவும் பாட புத்தகங்கள் மாதிரி நிம்மதியான தூக்கம் தரும் விஷயங்கள் இனிமே கடவுளே படைச்சால்தான் உண்டு. கழுக்கென சிரித்தவள், படிப்புக்கும் உனக்கும் ஏழாம் பொருத்தமா? உன் பொழுதுபோக்கு என்ன? தலை தெரிக்க நானும் என் தம்பியும் ஓடுவோம், எதையாவது உடப்போம். அம்மா திட்டி வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் புத்தகத்தை பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். எங்களை மாதிரி ஆட்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லையே. அப்புறம் வேலைக்கு போனதும் கிடைக்கும் நேரத்தில் படிக்க ஆரம்பித்தேன். அதுவே பழக்கமாயிடுச்சு. எனக்கு புத்தகங்கள்னா உயிர். ஒவ்வொரு வயசுக்கும் தகுந்த மாதிரி எங்கள் அப்பாவும் புத்தகங்கள் வாங்கி தருவார். குழந்தைங்களுக்கு புத்தகம் படித்து கதை சொல்கிறது எவ்வளோ பெரிய சுகம் தெரியுமா? அவளை ரசனையோடு பார்த்தவன், நீ ஒரு நல்ல அம்மாவாக இருப்பாஞ்சலி என்றான். இப்போது பூட்டி இருந்த அவளது அறையை பார்த்தான். என்னோட குழந்தைக்கு என்று சத்தமில்லாமல் சொன்னான். பின்னர் சிரித்தபடியே லைப்ரரிக்கு மறுபடியும் வந்தான். தேக்கு மர பலகைகள் இழைத்து செய்யப்பட்ட புத்தக அலமாரிகள் சுவர் முழுவதும் ஆக்கிரமித்திருந்தன. நடுநடுவே அழகான புகைப்படங்கள், அஞ்சலியின் சிறுவயது படங்கள் என்று நிரம்பியிருந்தன. கண்கள் படும் திசைகளிலெல்லாம் அஞ்சலியை நினைவுபடுத்தும் ஒன்று இருந்தது. இவனது வீட்டில் அனைவரும் ஆண் பிள்ளைகள். அதனால் பெண்கள் இருக்கும் வீடு எப்படி இருக்கும் என்றே அவன் அறிந்ததில்லை. அவனும் பெற்றோர் மீது மிக பிரியம் கொண்டவன் என்றாலும் இவ்வளவு வெளிப்படையாக அதனை காட்டிக்கொண்டதில்லை. குழந்தையின் மீது இந்த அளவுக்கு அன்பு செலுத்த முடியுமா? முடியும் என்று தனசேகர் உணர்த்திவிட்டாரே. அவனது பார்வை அஞ்சலியின் புகைப்படத்துக்கு சென்றது. டீனேஜில் நல்ல வட்டம் முகமாகவே இருந்தாள். செதுக்கி வைத்த மூக்கும் வடிவான இதழ்களும் பெரிய கண்களும் அவனை எப்போதும் போலவே கவர்ந்தது. மெதுவாக புகைப்படத்துக்கு அருகே சென்று அவளது முகத்தை வருடினான். இந்த பெண்ணிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என் மனதை செயல்பட விடாமல் தடுக்கிறது. அஞ்சலி, இது முறையானதில்லை. உன்னிடம் இப்படி நான் நடக்கக்கூடாது. ஆனாலும் நீ பக்கத்தில் இருக்கும்போது என்னால் இடைவெளியை கடைபிடிக்க முடியவில்லை. நீ எனக்கானவள் என்றே என் மனது சொல்கிறது. நான் வந்த விஷயத்தை பற்றி நீ அறியும் நிமிடம் என்னாகும் என்றே என்னால் கணிக்க முடியவில்லை. மனக்கட்டுப்பாடு இல்லாத ஆண்களும் பெண்களும் தங்களின் பெற்றோரின் கண்காணிப்பு தளரும் கணத்தில் இடர ஆரம்பிக்கின்றனர் என்று எங்கோ படித்த நினைவு அஞ்சலிக்கு. தந்தை இல்லாதது வீட்டில் ஒரு ஆணுடன் தனித்து தங்கவும் அவனை முத்தமிட அனுமதிக்கவும் துணிச்சலை தந்திருக்கிறது. இது இனி தொடரக்கூடாது என்று நினைத்தாள். ஆனால் எப்படி? என் மனது இத்தனை பலவீனமானது. அவனது அருகாமை அவளை சிந்திக்கக்கூட விடவில்லை. என் மனதை முழுவதுமாக அத்துமீறி ஆக்கிரமித்திருக்கிறான். விசித்திரமாக என் மனம் அதை வரவேற்கிறது. அப்பா என்னுடன் இருந்திருந்தால் வழிநடத்தியிருப்பாரோ? குழப்பத்துடன் இருந்தவளுக்கு தன் தந்தையின் நினைவு அதிகமாக தாக்கியது. தனது தந்தையின் அறைக்கு சென்றாள். அவர் இறந்தவுடன் அந்த அறையில்தான் பல நாட்கள் தங்கியிருந்தாள். ஆனாலும் அவரது சீப்பில் சிக்கியிருக்கும் தலைமுடியை கூட அகற்றாமல் பத்திரமாக அவர் நினைவில் பாதுகாத்தாள். அறையில் நுழைந்தவுடன் தனது தந்தையின் வாசத்தை எதிர்பார்த்தவளுக்கு அது குறைந்து வருவது புலனானது. அவரது உடைகளை சலவை செய்து அழகாக கபோர்டில் அடுக்கி வைத்திருந்தாள். அதிலிருந்து ஒரு சட்டையை எடுத்து கொண்டாள். அப்பா, ரொம்ப குழப்பமாக இருக்குப்பா. நீங்கள் என்கிட்ட சில விஷயங்களை மறைச்சிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் என்ன விஷயம்னா நான் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஜெய் வேற என் மனசை சலனப்படுத்திட்டான். ஆனால் இந்த உறவை தொடர பயமாக இருக்கு. முகத்தில் வைத்து கொண்டாள். அப்பாவின் பர்ஃப்யூம் பாட்டிலை தேடி கடைசி அலமாரியில் குவிந்திருந்த பொருட்களுக்கு இடையிலிருந்து எடுத்தாள். அதனை அங்கிருந்த உடைகள் அனைத்திலும் தெளித்தாள். அப்படியே அறை உள்ளும் தெளித்தாள். இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த வாசம் தந்தையை நினைவுபடுத்தும். திருப்தியுடன் மறுபடியும் அதனை வைக்கப் போனாள். ஆனால் அந்த இடத்தில் நெருக்கி அடுக்கப்பட்டிருந்த சிறு சிறு பொருட்களிலிருந்து ஒன்று கீழே விழுந்து வைக்க விடாமல் தடுத்தது. கைகளை விட்டு துளாவி அந்த பொருளை எடுத்தவளின் கண்கள் ஆச்சரியத்தில் மலர்ந்தன. ஏனென்றால் அது ஒரு டிக்டாஃபோன். சிறு வயதிலிருந்து சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள அதை அவள் தந்தை உபயோகிப்பது வழக்கம். அவரது வேலை காரணமாக வெளியூர் செல்ல நேரும்போது அந்த சிறிய ஒளிப்பதிவு கருவியில் அவளுக்கான தகவல்களை ரெக்கார்ட் செய்துவிட்டு போவார். அப்படியென்றால் தந்தையின் குரல் இதில் இன்னமும் இருக்கும். வேகமாய் ஆன் செய்தாள். உபயோகித்து நாளாகிவிட்டதால் பேட்டரி மரித்திருந்தது. அவரது பேட்டரி செல்ஃபில் புதிதாக வாங்கியிருந்த பேட்டரிகளை எடுத்தாள். செல்லை பண்டிலாக சுற்றியிருந்த பிளாஸ்டிக் பேப்பர்களுக்கிடையிருந்து ஒரு சிறு பொருள் கீழே விழுந்தது. அதனை குனிந்து எடுத்தாள். அது நன்றாக சுருட்டப்பட்ட வெள்ளை காகிதம். கவனமாக அதனை பிரித்தாள். அதில் லிசன் டு மீ என்ற தந்தையின் கையெழுத்து அவசரத்தில் கிறுக்கியிருந்தது.
இது எதற்காக எழுதினார், எப்போது எழுதினார் என்று யோசித்தாள். வேறு ஏதாவதாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் அவரது அலமாரிகளை தோண்டினாள். ஆனால் அங்கும் கூட பல புகைப்படங்கள், ஆல்பம் இவற்றைத்தான் காண முடிந்தது. அதிலும் சில படங்களின் பின்னால் ஏதோ எண்களை கிறுக்கியிருந்தார். இது ஏதாவது ஆல்பத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படமே? வரிசையை கிறுக்கியிருக்கிறாரா? தெரியாது, விழித்தாள். காலை காரை ஓட்டி வந்ததும் முதல் நாள் நடந்த துப்பாக்கி சூடும் ஜெய் மேலிருந்த குழப்பமும் பயணக் களைப்பும் அவளது மூளையை அதற்கு மேல் சிந்திக்க விடவில்லை. எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இப்போதைக்கு என் தந்தையின் குரலை கேட்க வேண்டும் என்ற மாதிரி பேட்டரியை எடுத்து டிக்டோஃபோனில் போட்டு அதற்கு உயிரூட்டினாள். அவளது தந்தையின் குரல் அவள் காது வழியாக நுழைந்து மனதில் பேரமைதி தந்தது. அஞ்சலி, நான் அவசர வேலையாக ஊருக்கு போகிறேன். உனக்கு மேக்ஸ் சொல்லி தர புது டீச்சர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சாயந்தரம் வீட்டுக்கு வருவாங்க. நான் வீட்டில் இல்லாததால் அவங்க கிட்ட ரகசிய கோட் கேளு. தப்பாக சொன்னால் அதுவும் டீச்சர் இல்லை. ரகசிய வார்த்தை தவளை இளவரசி. ஹஹஹா, அவரது வார்த்தைகள் சிரிப்போடு ஒழித்தது. இந்த வாரம் ஸ்கூலில் உன்னை பிக்கப் பண்ண வரும் ஆள் பேர் தங்கமுத்து. ரகசிய வார்த்தை நிலா குதிரை. அவளை விட்டு விட்டு வெளியூர் செல்ல நேரும் போதெல்லாம் மகளை சந்திக்க வருபவர்களுக்கு ரகசிய வார்த்தைகளை சொல்லிவிட்டு செல்வார், அல்லது ரெக்கார்ட் செய்து வைப்பார். அவளும் அந்த ரகசிய வார்த்தைகளை சொல்கிற மனிதர்களை மட்டுமே நம்புவாள். தனசேகரும் இரு நபர்களுக்கு ஒரே சமயத்தில் ஒரே வார்த்தைகளை தந்ததில்லை. இது ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டாகவே இருவருக்கும் தெரிந்தது. அதனை திரும்ப திரும்ப கேட்டாள். முதல் தடவை கேட்டபொழுது கண்ணீர் வழிந்தது. அடுத்தடுத்த முறைகளில் அதற்கு பஞ்சம் வந்தார் போல நின்றுவிட்டது. சில இடங்களில் உரையாடலுக்கு நடுவே அவளது தந்தையின் குரல் இடையிட்டு சில வார்த்தைகளை அழுத்திச் சொல்லின. அதனை எண்ணியபடியே அவர் உறக்கத்தில் ஆழ்ந்தபோது அவளது மண்டைக்குள் தந்தை சொன்ன ரகசிய வார்த்தைகள் சுற்றி நின்று நடனம் ஆடியது. தவளை இளவரசி, நிலாக்குதிரை, விசித்திரக்குள்ளன், மாயசுவர், மேஜிக் மாலினி, கடல் கிழவன், நீலப்போர்வை. உறக்கத்திலும் அவள் மூளை பளிச்சென தெளிவாக உணர்த்தது. கண்டிப்பா அப்பா எழுதிய லிசன் டு மீ இந்த வார்த்தைகள் தான். அதை உறுதி செய்வது போல கடைசியாக கரகரப்பாக அவரது வார்த்தைகள் ஒலித்தன. லிசன் டு மீ. அந்த நபரின் ரகசிய வார்த்தைகள் வேடிக்கை விளையாட்டு. ஆனால் அந்த ரகசிய வார்த்தைகளை நானே சொல்வேன். அப்பா தான் உயிரோடு இல்லையே, அப்புறம் எப்படி அவரே சொல்ல முடியும்? ஒரு புதிர் விடுபட்டு இன்னொரு புதிர் ஆரம்பித்தது போல உணர்ந்தாள். இரவு முழுவதும் ஏற்பட்ட மனக்குழப்பம் சுலபத்தில் அஞ்சலியை தூங்க விடவில்லை. ஒரு வழியாக தூங்க ஆரம்பித்தவளை காலையில் எழுப்பினான் ஜெய்சங்கர். உன்னை தூங்க விடணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனால் சில முக்கியமான வேலைகள் முடிக்க வேண்டியிருக்கு, கிளம்பலாமா என்றதும் தூக்கமின்றி எரிந்து சிவந்த கண்களை தேய்த்து கொண்டாள் அஞ்சலி. ராத்திரி பார்த்த கார் ஃபோட்டோவை என்லார்ஜ் பண்ணால் ஏதாவது தடையும் கிடைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஃபோட்டோ பிரிண்டிங் ஷாப் இருக்குது, அங்கே போகணும். இதை தந்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்த இடத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். அவளுக்கும் சேர்த்து அவனே பிளான் செய்தான். இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு நல்ல காலை உணவு உனக்காக ரெடி பண்ணியிருக்கேன். போன தடவை மாதிரி குப்பை தொட்டியில் கொட்டாமல் சாப்பிட்டு பாரு, அப்புறம் விடவே மாட்டேன். இந்த செல்டப்பா தானே வேண்டாம்னு சொல்கிறது. நான் கிளம்பி வர்றேன், நீயும் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கோ என்றாள் அஞ்சலி. சரியாக 15வது நிமிடம் சாப்பாட்டு மேஜையில் ஜெய் செய்த காராபாத்தை ருசி பார்த்து கொண்டிருந்தாள். வாவ், உப்மாவை கூட இவ்வளவு ருசியாக செய்ய முடியுமா? வியந்தாள். காராபாத்தை யார் உப்மான்னு சொன்னது? ஏன், நவீன் தான் சொன்னான். கடவுளே, அவனுக்கும் உப்மாவுக்கும் காராபாத்துக்கும் வித்தியாசம் கூட தெரியல. உனக்கு தெரிஞ்சால் சொல்ல கேட்போம் என்றாள் அஞ்சலி. இது கிச்சடி மாதிரி நிறையா காய்கறி, முக்கியமாக பச்சை பட்டாணி போடணும். இதுக்குன்னு தனியாக மசாலா இருக்குது. இது எதுவும் தெரியாமல் வெறும் மல்லித்தூள் மிளகாத்தூள் கொட்டி அவன் சமைக்கிறத சாப்பிட்றது நரக வேதனை. நிஜமாவா? அப்புறம் ஏன் தினமும் காராபாத்தையும் ஆர்டர் பண்ண? அதுதானே சீக்கிரம் வலிக்கிட்டு வயிற்றுக்குள்ளே போகும். தோசைன்னா பிச்சு வேற மென்னு முழுங்கணும். நல்லா நோட் பண்ணியா, காராபாத் கூட ஒரு கப் தயிர் ஆர்டர் பண்ணுவேன். ஒரு வாய் சாப்பாட்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் தயிரோட முழுங்கிடுவேன். அடப்பாவி, உன்னை நம்பி எங்கள் ஹோட்டல் ஸ்பெஷல் காராபாத்னு வேற நானும் மாயாவும் கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோம். ஹிஹிஹி, சீக்கிரம் ஹோட்டலை மூட தயாராகு. ஏன் மூடணும்? நீ தான் இவ்வளவு நல்லா சமைக்கிறியே, உன் ரெசிபியை எங்களுக்கு கற்றுட்டு தந்துட்டு போ. இருவரும் பேச்சும் சிரிப்புமாக கிளம்பும் போது கூட இது தற்காலிகம்தான் என்பதை நினைக்கவில்லை.